ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருக்கு மேக்கரை பார்க்குறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லை இந்த முருக்கு மேக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முருகு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான் அதனால் ஈஸியாக முருக சுடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது ப்ராடக்ட் இருக்குன்னு செக் பண்ணும்போது அமஸானில் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தேன் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்துட்டும் உண்மையாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஈஸியாக இருந்ததா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் சீவ் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபைவ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முறுக்கு மேக்கரு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீவ் அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து போட்டுருக்கிறது குட்டியாக பிளாஸ்டிக் வந்து ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு நல்ல தான் இப்போ எப்படி அந்த முறுக்கு மேக்கர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கலாமா இந்த பாட்டம் வந்து இது மாதிரி கழட்டி எடுத்துக்கிறோம் அந்த முறுக்கு மாவை வந்து உள்ள தள்ளும் பார்த்திங்களா அந்த அட்டாச்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே பூஷ் பண்ணி தள்ளிக்கிறோம் இன்னொரு மெத்தடும் பார்த்திங்கன்னா முறுக்கு சுடும் போது காமிச்சிருப்போம் அது வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாட்டமை வந்து வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஆகும் அப்படின்னா இது மாதிரி பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த முறுக்கு மாவு தள்ளுறது அட்டாச்மெண்ட் வந்து கீழே போய் மாவு தள்ளுறதுனால அப்படியே பிழியும் இப்போ எப்படி நம்ம முறுக்கு இப்போ வந்து நம்ம என்ன அட்டாச்மெண்ட் வேணுமோ அதை வந்து நம்ம பாட்டமில் போட்டு இது மாதிரி டைட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு வந்து மாவு வந்து அது வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த பாட்டம் மாவை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாவு வந்து உள்ள தள்ளுற அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மேல பண்ணோம் அப்படின்னாலும் வரும் கடைசியாக வந்து ஒரு டக்குன்னு வந்து சவுண்டு வரும் அது வரைக்கும் இது மாதிரி புல் பண்ணனும் அப்போ அந்த ஹேண்டில் வந்து ஒர்க் ஆகும் இது மாதிரி வந்து ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து சொல்கிறதுக்கு ரெடி தான் முறுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வருது இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் ரெகுலரான முறுக்கு மேக்கருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மெத்தட் வந்தால் மாறுமேகண்டி கண்டி ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாகச்சா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு மேக்கரில் வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் ரெகுலரான முறுக்கு மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படியே வந்து செய்கிற வேலையும் டைமும் மிச்சம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது அதனால டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி இந்த மேக்கரை வந்து வாங்கலாம் முருகமேக்கரும் இதே வேலையை தான் வந்து செய்ய போகுது அதனால உங்களுடைய சாய்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னா இதை வாங்கலாம் ஓவரலாக இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் வைஸ் வந்து தான் மற்றபடியே வேலையை மிச்சமாக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைனுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர வேணும்னா செக் பண்ணி பாருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்பந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்